வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஜோதிட வட்டாரத்திலேயே ஜோதிடம் பார்க்க அல்லது படிக்க ஆசைப்படுகின்ற அத்தனை பேர்களுக்கும் மிரட்சியை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் என்று சொன்னால் அது ராகு கேது. இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களுக்கு நம் சாஸ்திரத்திலே நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இது அவ்வளோ ஈஸியாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த நிழலுக்கு அவ்வளவு பெரிய பலமா, இந்த கிரகம் அவ்வளவு பெரிய பலசாலியா என்று பார்த்தால், ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு முதலமைச்சருக்கு பக்கத்தில் அவருக்கு நிழலாக இருக்கக்கூடிய ஒரு பீயே மிகப்பெரிய பலசாலியா இல்லையா? அப்போ நிழல் தான் அது, அவருக்கு நிழலாக இருந்து வேலை செய்வார். எவ்வளவு பெரிய பலசாலி, எவ்வளவு பெரிய அதிகாரம் பெற்றவராக இருப்பார். இப்படித்தான் நாம் இதை புரிஞ்சுக்கின்றோம். ஆக கிட்டத்தட்ட இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களை தவிர்த்து விட்டு ஜாதகத்திலே பலன் சொல்ல முடியவே முடியாது. இன்னும் சொல்ல போனால், விவரம் தெரிந்த ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகத்தை எடுத்து இப்படி பார்த்த உடனேயே இதில் ராகு எங்கே இருக்குது, கேது எங்கே இருக்குது, ராகு திசையை கடந்து வாரா, கேது திசை இவருக்கு வருமா, ராகு யாரோட நட்சத்திரத்தில் இருக்கிறார், கேது யாரோட நட்சத்திரத்தில் இருக்கிறார், இப்படிங்கிறது தான் முதல்ல பார்க்கறது நல்ல பழக்கம். அப்படி தான் பார்க்கணும், அப்போ தான் பலன் கரெக்டாக வரும். ஏனென்றால் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் நாம் நமது முற்பிறவியில் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதோட அடையாளங்கள். அப்போ நம்ம மரபு என்பது, நம்ம சாஸ்திரம் என்பதே நாம் முற்பிறவியில் செய்த பாவவினைகளுக்கு தகுந்தபடி இந்த பிறவியை கழிக்க வந்திருக்கிறோம் என்று ஒத்துக்கொண்டு பார்க்கின்ற போது, அந்த பாடப்புத்தகம் அந்த பழைய வரலாற்றை எடுத்து இந்த பிறவியில கொடுத்து, இந்த இது நீ பேலன்ஸ் வச்சிருக்கிற, இதை போற நடத்திட்டு வா, இதை முடிச்சிட்டு வா, இப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுரைகள் தான் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வாயிலாக கிடைக்கும். ஒரு ஜாதகத்திலே நல்லது கெட்டது அதன் அளவுகோல் இந்த ராகு கேதுக்கள் தான் தீர்மானிப்பார்கள். நன்மைகள் அதிகமாக இருக்குதா ராகு பகவானை பாருங்க, கெட்டது அதிகமாக இருக்குதா கேது பகவானை பாருங்க, இதுக்கு இடையில உங்க விதிப்படி வரக்கூடிய குழப்பங்களும் அதில் இணையும். இப்படிப்பட்ட இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரத்தை உணர்த்துகிற கிரகங்களாக இருக்கிறத பார்க்கலாம். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் ஒன்று ராகு தசை வரும், இல்லாட்ட கேது தசை வரும், வாழ்நாள் அவ்வளோதான். யாராவது ஒருத்தர் எனக்கு ராகு தசையும் வந்ததுங்க கேது தசையும் வந்ததுன்னு சொன்னால் அது தப்பு. அப்படி இருக்கணும்னு 120 வயசுக்கு மேலே உயிரோடு இருந்தால் ஒரு வேளை வரும். ஆக இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். அப்போ இதில் முடிஞ்ச மட்டும் கேது தசை வராமல் இருக்கிற மாதிரி நம்ம பிறந்துட்டா அதுவே ஒரு யோகம். அப்போ கேது தசை எப்பெல்லாம் வரும், யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம், இதில் பிறந்தவங்க எல்லாருமே கேது தசையை பார்த்துருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சின்ன வயசுலேயே பார்ப்பாங்க, சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சின்ன வயசில் வாலிபத்தில் பார்ப்பாங்க, வியாழனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாலிபத்தை தாண்டி ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் பார்த்தே தீரணும். அப்போது இந்த கேது மகாதசை வராமல் இருப்பதே ஒரு யோகம் அப்படின்னா, அவருடைய அழுத்தம், அவருடைய தாக்கம் எவ்வளவு பெரியதுன்னு பாருங்கள். எப்படியெல்லாம் இந்த கேது ஒருத்தரை படுத்துவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக ஒரு ஜாதகத்தில், இப்போ உதாரணத்துக்கு ஜாதகத்தில் ரிஷப லக்னம், 5 குடைவன் புதன், இந்த புத பகவான் போய் எங்கேயாவது ஒரு கேது பகவானுடைய நட்சத்திரத்தில், அச்சுவனி மகம் மூலம், இந்த மூன்றில் எங்கேயாவது ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தா என்ன செய்தாலும் புத்திரபாக்கியத்திற்கு ஒரு தடை வந்துடும். இப்படிப்பட்ட எல்லா தடைகளையும் ஒரு இடத்துல ஒரு வாஷ் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்போ குழந்தையே பறக்கலைன்னா அவருடைய வாழ்க்கை அவரோட முடிஞ்சு போகுதில்லை, பின்னாடி அது கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லை. இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் கொடுக்கக்கூடியதில் மிகப்பெரிய வல்லவர் இந்த கேது பகவான். அதனால தான் ஜாதகத்தை பார்க்குற போது கேது பகவான் ஏற்ற நிலையில் இருக்கக்கூடாது, ராகு பகவான் இறக்க நிலையில் இருக்கக்கூடாது. அது என்ன சார் ஏற்றம் இறக்கம்? உதாரணத்துக்கு கேது பகவான், உதாரணத்துக்கு கேது வந்து மீனத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனத்துக்கு இருக்கக்கூடிய அதிபதி கேந்திரத்திலேயோ அல்லது உச்ச பலத்திலேயோ மிக அதிக பலம் பெற்றிருக்கக்கூடாது. காரணம், ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு இல்லை. அப்போ கேது பகவான் இருந்த வீட்டதிபதி மிக அதிக பலம் பெற்றிருந்தால் அந்த பலத்தை கேது எடுத்துக்கொள்ளுவார். அப்போ கேது பகவான் எங்கே இருக்கிறாரோ, என்ன கர்மாவில் அமர்ந்தாரோ, அதை முழுக்க கொடுத்து உங்களை பாடாப்படுத்தி எடுத்துருவார். இதே போல் ராகுவை எடுத்துக்கொண்டால்,
நீங்கள் நிறைய பேர்களை பாருங்கள், ராகுதசம் மோசம்னு சொல்கிறீங்க சார். ராகுதசையில் தான் பெரிய பிரபலங்கள் எல்லாம் பெருசாகிறாங்க. ராகுதசையில் தான் எனக்கு தெரிய ஒருத்தர் அரசியலில் பெரிய போஸ்ட்டுக்கு வந்தாங்க. இப்படி சொல்கிறவங்க உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் ஏற்ற நிலையுடன் அமர்ந்து விட்டால், ஏற்றம் என்றால் ராகு இருந்த வீட்டுக்கு அதிபதி, ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்திருந்து இந்த ராகு திசை என்பது நடத்துகிற அந்த அமைப்பில் நடத்துச்சின்னா கண்டிப்பாக ராகு திசை அந்த மனிதனை பெரிய லெவலில் கொண்டு விட்டுடும். பட் அதே நேரத்தில் ராகு என்பவர் கொடுப்பாரே தவிர அது நிலைக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போகுது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ராகு திசை கொடுக்கறது கடைசி வரைக்கும் நிலைக்கிறது இல்லை, அல்லது சுகத்தை கெடுத்து விட்டுறார், இல்லை குடும்பத்திற்குள் குழப்பங்களை கொடுத்துடுறார், ஏதோ பிள்ளைகளின் மூலமாக வருத்தங்களை கொடுத்து விடுகிறார். ஆக மொத்தம் அந்த மனிதன் இவ்வளோ பெரிய ஆளாக நான் உருவாகியும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் போச்சு இப்படி என்று சொல்லக்கூடிய நியதிகளை கண்டிப்பாக கொடுப்பார். இதைத்தான் நான் சொன்னேன், ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக அது ஒரு கர்ம கிரகங்கள்னு சொல்கிறது, கர்மிக் பிளானட்னு சொல்லுவாங்க. அப்போ ராகு புக்தி கேது புக்தி எல்லாத்துக்கும் வருமே சார் அப்படின்னு கேட்டால், அதுலேயும் நான் இப்படி தான் சொல்லுவேன், கேது புக்தி வருதுன்னா அந்த கேது பகவான் ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால் அது எந்த திசையில் கேது புக்தி வந்தாலும் அது சிறப்பில்லை. அதேபோல் ராகு புக்தி வருதுன்னா ராகு புக்தி அந்த ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால் எந்த திசையில் ஏற்பட்டாலும் அது ஓரளவுக்கு நல்லதை பண்ணிட்டு போயிடும் இப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை நீங்கள் பார்த்துக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேது பகவான் கெட்டதுகளின் அளவுகோலை கணக்கிடக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர், ராகு பகவான் நல்லதுகளின் அளவுகோலை இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க. இதுதான் கிராமத்தில் சொல்லுவாங்க, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, ராகுவை போல் கொடுப்பான் இல்லைன்னு ஒரு பழமொழி. எவ்வளவு யதார்த்தமாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, நம்ம ஊர் பெரியவங்க கிராமத்துவாசிகள் கூட எவ்வளவு யதார்த்தமாக மிகப்பெரிய ஆழமான ஒரு ஞானமான உண்மையை அப்படி விதைச்சு வச்சுட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. அதே மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில கிரகங்கள் மாட்டிக்கிச்சுன்னா இந்த ராகுவை மீறி கேதுவை மீறி அந்த கிரகங்கள் வேலையே செய்யாது. அதுக்குத்தான் நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்கிறோம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கால சர்ப்பதோஷம் என்பது என்ன, காலம் என்றால் வாழ்க்கை, காலம் என்றால் அன்றாட பொழுது, உயிருள்ள வரைக்கும் எத்தனை மணி நேரம் நம்ம இந்த உலகத்தில் வாழணுங்கிறது ஒரு காலம் தானே. அந்த கால சர்ப்பதோஷம் என்றால் அதையே சாப்பிட்டுருச்சு இந்த ராகு கேதுன்னு அர்த்தம். அப்போ ராகுகேதுகளை பொறுத்தளவு அவர்களது பிடியின் கீழ் இருந்த கிரகத்தை வேலை செய்ய விடுறதே இல்லை. அதுவும் சில நேரங்களில் பார்த்தா இவங்க பிடியில் சுக்கரன் மாட்டிக்கிட்டால் கல்யாணம் சிக்கலாகி போகுது, கல்யாணமே நடக்காமல் போயிடுது. இவங்க பிடியில் போய் சனி கிரகம் மாட்டிக்கொண்டால் தொழில் வாய்ப்பு இல்லாமல் போயிடுது, வேலை வெட்டி இல்லாமல் போயிடுது, கெட்ட பேராகி போகுது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய கொடுமைகளை கூட இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களால் இந்த மனித குலம் கர்ம வினைகளை கொடுத்து பாதிக்க செய்கிறது. அதுதான் அதோட பியூட்டி, நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போகிற அளவுக்கு நமக்கு ஞானத்தையும் கொடுத்துருவார். பொதுவாக ராகுவை பொறுத்தளவு 1-7 இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறத பார்ப்போம், நிறைய இட ஜாதகத்தில் இருக்கிறத பார்ப்போம். இந்த 1 இடத்துல கேது, 7 இடத்துல ராகு இருந்ததுன்னா அந்த ஜாதகனை பொறுத்தளவு ரொம்ப படித்த மெத்த படித்த பையனாக இருந்து ஆனால் எதையுமே தனக்கு சாதகமாக வைத்து கொள்ள தெரியாத இளிச்சவாயனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு அறிவாளியாக தான் அந்த கேது விட்டுட்டு போகும். இதே 7 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், திருமணம் நடக்கும், 1 மேற்பட்ட திருமணம் கூட நடக்கும், ஆனால் அதில் ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்தது சார், இந்த குறை எனக்கு சொல்ல தெரியல, எல்லார் வீட்லேயும் இந்த குறை இருக்குமான்னு தெரியல, இப்படி புலம்புகிற நிலைகளை கொடுத்தே தீரும். இப்போ 2 இடத்துல கேது இருந்ததுன்னா தனம், குடும்பம், வாக்கு, அவங்க பேசினாலே வில்லங்கம், அல்லது அவங்க வாயை திறந்தாலே சிக்கலாய் போகும், வீட்டுக்குள்ளே ஒற்றுமை இருக்காது, குடும்ப வாழ்க்கை சகிக்காது, இனிக்காது, மகிழ்ச்சியாக இருக்காது, இப்படிப்பட்ட துன்பங்களை கொடுத்துரும். 3 இடத்துல போய் கேது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சகோதர வழிகளில் மிகப்பெரிய தீமைகள் நடந்துவிடும். ஒன்று சகோதரனுக்கு ஆகாது, இல்லை சகோதரனால் ஜாதகருக்கு இவருக்கு ஆகாது, அதிலும் குறிப்பாக இளைய சகோதரனுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல கேது இருந்துடும். 3 இடத்துல கேது இருப்பது என்பது இளைய சகோதரனுக்கு பிரச்சனை வரும், இவருடைய உடலில் ENT ப்ராப்ளம் வந்துடும், கண்ணு காது மூக்கு தொண்டை நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், முயற்சிகள் வெற்றி பெற முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். இத்தனையும் இந்த கேது பகவான் 3 இடத்தில் இருந்தால் செய்யக்கூடியதாக வந்துடும். இல்லை 4 இடத்துல கேது இருந்துச்சுன்னா இந்த குழந்தை கருத்தரிக்கின்ற போது அந்த தாய் பட்ட பாடு மிகப்பெரிய பாடாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த குழந்தையை பெற்றெடுப்பா.
அதனால தான் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைய தத்து கொடுத்து வாங்குற பழக்கம் உண்டு. எங்கே கோயிலில் கொண்டு கொடுத்துட்டு விற்று கொடுத்து வாங்குற அந்த பழக்கமெல்லாம் கிராமத்தில் பழைய காலத்தில் இருந்தது. அப்படி இருந்தால் அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த தாய்க்காவது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பேர். ஐந்தாம் இடத்துல கேது இருந்துருச்சுன்னா அந்த ஜாதகருக்கு பிள்ளை பலன் பெற்றுக்கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றுக்குவாங்க. அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருந்தால் தாய் மாமனுக்காகாது, அல்லது தாய் மாமன் மூலமாக இந்த குடும்பத்திற்கு சீரழிவு வந்துட்டு போயிருக்கோம். இப்படிப்பட்ட சிக்கல்களை எல்லாம் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கொடுக்கறத பார்க்க முடியும். இதே ஆறாம் இடத்தில் கேது இருந்தால் எதிரிகள் இல்லை, நோய்கள் இல்லை, கடன்கள் இல்லை, தொல்லை இல்லை. ஆனால் எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எதுவுமே இல்லை தானே? எதாவது செஞ்சால் தானே எதிரிகள் உருவாவாங்க, கடன்கள் வரணும், இப்படி சிக்கல்கள் வரும். இப்போ எதுவுமே செய்யாதவனுக்கு எந்த பிரச்சனை வரப்போகுது? இப்படிங்கிற ஒரு எம்டியான ஒரு இடத்துல அந்த மனுஷனை உட்கார வச்சுட்டு போயிடுவார். ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் என்னை போன்ற ஜோதிடர்களுக்கு பொருத்தம் பார்க்கறதுல பெரிய தலைசுத்தல் வந்துடும். அந்த ஏழாம் இடத்தில் கேது இருந்து அந்த ஏழு கூடையவன் சற்றேறக்குரிய ஆட்சி உச்சம் இப்படிப்பட்ட கேந்திர திரிகோணத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதகத்தை எப்படியாவது நம்ம இதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாகணும், எப்படியும் இந்த ஜாதகத்தின் மூலமாக நமக்கு பேர் கடத்தாம் போகுது, இப்படிங்கிற அளவிற்கு அந்த ஜாதகத்தை பார்த்து பயந்து கொண்டே ஒரு நாள் குறித்து கொடுக்குற பழக்கமும் இன்றைக்கும் உண்டு. எல்லாருக்கும் அது தெரியும். இப்படி இந்த கேது பகவான் ஒவ்வொரு இடத்தில் இருந்து கொண்டு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய விளையாட்டுகளை விளையாடக்கூடியதெல்லாம் உண்டு. பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்துட்டா பன்னிரெண்டாம் இடம் என்பது தான் அயன சயன புகழ் போக பாக்கியம். இன்றைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு நாளைய வாழ்க்கையை துவக்கிறதுக்கு பன்னிரெண்டாம் இடம் காரணம். இந்த நாளைய வாழ்க்கையே இல்லைன்னு முடிவு பண்ணுறது என்ன வித்தியாசம், என்ன பெருமை இருக்குது? அப்போ அடுத்த பிறவியே இல்லை, அடுத்த பிறவியே வேண்டாங்கிற அளவுக்கு நொந்து போகிற வாழ்க்கையெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு கொடுத்துரும். இதைத்தான் நம்ம ஆளுங்க மோட்சம்னு சொல்லிட்டாங்க. மோட்சம்னா முழுமை ஆகி போச்சு, இனிமேல் தேட வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு இடத்தில் இருந்து கொண்டும் இந்த கேது பகவானும் ராகு பகவானும் நம்மளுடைய கர்ம கிரகங்களாக இருந்துக்கிட்டு ஆட்டி படைக்கிறத பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அமைப்புகள் அதில் கொடுத்துரும். அதாவது மொத்தத்தில் சொல்லணும்னா எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த ராகு கேது தான் உங்களுடைய ஜாதகத்தின் அடையாளம். இந்த ராகு கேதுவை விட்டுட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவர்கள் தான் உங்களுக்கு பலன் சொல்கிறதுல முக்கிய கிரகங்கள். வேறு எந்த கிரகங்களை கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை. லக்கணத்திலிருந்து ராகு எங்கே இருக்கிறார், லக்கணத்திலிருந்து கேது எங்கே இருக்கிறார், அந்த கிரகங்கள் இருந்த வீட்டுக்கு அதிபதி எங்கே இருக்கிறார், இதை வச்சுக்கிட்டே ஒரு ஜாதகத்திற்கு முழு பலன்களை சொல்லுகிறார். மெத்தடும் கொஞ்சம் உண்டு. இந்த கிரகங்கள் சேருகிற கிரகங்களோடும் சேர்ந்துருச்சுன்னா சிக்கலை கொடுத்துரும். இந்த கேது பகவானை பொறுத்தளவு புதனோடு சம்மந்தப்பட்டுருச்சுன்னா புத்தியை கெடுத்து விட்டுடும். படிப்பில் கெட்டிக்காரனாக இருப்பான், வேலைக்கு உதவ மாட்டான், அவனோட எண்ணங்களே வித்தியாசமாக இருக்கும். அவன் என்னமோ சொல்கிறானே அப்படின்னு மற்றவங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். தாய் மாமனுக்கு ஆகாமல் பண்ணி விட்டுடும். இந்த புதனுக்கு ஏதோ ஒன்றா இருந்ததுன்னா கண்டிப்பாக தாய் மாமனை போட்டு தள்ளிட்டு போயிடும், இல்லாட்டா அவரை கொண்டு சிக்கலில் விட்டுடும், வறுமையில் கொண்டு விட்டுடும். இப்படிப்பட்ட சிக்கல்களை கொடுத்துரும். இதே போல் சூரியனோடு கேது சம்மந்தப்படுகிற போது தகப்பனாருக்கு சிக்கலை கொடுக்கும். தனது ஆன்ம பலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும். ஒரு கெட்டிக்காரத்தனம், ஒரு தைரிய வீரிய பராக்கிரமத்தை கெடுத்து விட்டுடும். அப்பாவுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துரும். அப்போ சூரியனும் கேதுவும் ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஒன்றா பிறந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த அப்பா ஊரை விட்டு போவார், நாட்டை விட்டு போவார், சம்பாதிப்பார், இப்படித்தான் தூரத்தில் இருப்பாரே தவிர இந்த குடும்பத்தோடு இருந்து மகிழ்ச்சி கொண்டாடுவது என்பது குறைஞ்சி போகிற வாய்ப்பாக வரும். இதில் சந்திரனோட கேது சேர்ந்துருச்சுன்னா மனசு பாதிக்கப்படும். நான் முதல் சொன்ன சூரியனோடு சேர்ந்து ஆன்ம பலம் குறையும், வீரியந்தான் குறையும். ஆனால் சந்திரனோடு சேர்ந்துருச்சுன்னா மனக்கவலை, மனப்பயம், மனப்பிராந்தி. இப்போ நிறைய பேர் பாருங்கள் மனசு சரியில்லைன்னு மாத்திரை போட்டு தூங்குறவங்க இருக்காங்களே, இப்படிப்பட்ட நிலைகளை கொடுக்கக்கூடிய அனைத்தும் இந்த கேது பகவான் சந்திரனோடு சேருகிற போது வரும். தாயின் உடல்நிலைகளுக்கு பெரிய பிணிபீடைகளை கொடுத்துரும். தாயாரின் குடும்ப வாரிசு, அந்த தாயை சம்மந்தப்பட்ட உறவுகள் எல்லாத்துக்கும் கெடுதலை கொடுத்து விட்டுடும். தாய் ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியாத ஒரு சூழலுக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ பிறந்தவளாக இருப்பாள். இப்படிப்பட்ட குறைகளை கொடுக்கும். இதிலே செவ்வாய் கூட கேது உட்கார்ந்துட்டான்னா நிறைய பேர் அது யோகம்னு சொல்கிறதும் உண்டு. சில இடங்களில் யோகமாக மாறும், சில இடங்களில் அது சகோதரனுக்கு ஒரு தீமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு அஞ்சாறு பேர் பிறந்திருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் ஒன்றாக இருந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பிரிப்பதில் இந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் குறுக்கனுப்பார், உருப்பட விடாமையே பண்ணிக்கிட்டு வருவார், வழக்கில் கொண்டு விட்டுருவார். எவனாவது திருட்டு போட்டோம், இவனுக்கு கொடுக்க மாட்டேன். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களோடு ஒருத்தன் பிறந்துருவான் உடன்பிறப்பு. இப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த செவ்வாய் கேது இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இந்த சுக்கரனும் கேதும் ஒன்றாக இருக்கிற போது ஒரு ஆண் மனிதனாக இருந்தால் அந்த சுக்கரனும் கேதும் ஒன்றா இருந்து அந்த சுக்கரன் லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதியாக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன்,
அல்லது அந்த சுக்கரன் ஜாதகத்தில் ஒரு சுகத்தை எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல 5-9 இடத்துக்கு அதிபதியாக இருந்துட்டா அந்த சுகபோகமே சுத்தமாக கெட்டுப்போகிற வாய்ப்புகள் வந்துடும். அந்த ஜாதகன் இந்த உலகத்தில் ஒரு ஜடமாக வாழ்ந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு கஷ்டங்களை கொண்டாந்து கொடுத்துரும். அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் சனியும் கேதுவும் ஒன்றா இருந்துருச்சுன்னா உயர்ந்த இடங்களுக்கு செல்லுவாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பெரிய ஆபத்தில் சிக்கிக்குவாங்க. இமயமலை ஏறுறேன்ட்டு போயிட்டு அங்கேயே செத்து போனால் அது பெருமையா? இப்படி பெரிய இடங்களுக்கு போக ஆசைப்பட்டு உயிராபத்தில் மாட்டிக்கிறவங்க, ஏதாவது ஒன்று செய்ய ஆசைப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகிறவங்க, அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட சன்னியாசி மாதிரி ஆள்றவங்க, இந்த உலக வாழ்க்கையை வெறுத்துட்டு எதுவும் வேண்டாம் என்னை விட்டால் போதும் நான் எங்கேயாவது போகிறேன் இப்படின்னு கானகம் தேடி செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மனதை திருப்திப்படுத்த முடியாத ஒரு சிக்கல்களை கொடுக்கக்கூடியது இந்த சனியும் கேதுவும். இந்த குருவும் கேதுவும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா தான் ரொம்ப சிக்கலை கொடுத்துரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய குடும்பங்களில் இந்த குரு கேது ஒன்று சேர்ந்துட்டு புள்ள பாக்கியத்தில் கை வச்சிடும், குறைபாடுடைய பிள்ளைகளை கொடுத்துரும், பிள்ளைகளை பெற்றவர்கள் நிம்மதி இழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும், இப்படியான குறைகளையும் கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் வீற்றிருக்கிறதோ அந்த கிரகம் சாபம் பெற்று வந்த கிரகம் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் வியாழகிரகம் உட்கார்ந்துருந்தா, அப்போ அந்த வியாழகிரகம் என்று சொல்லக்கூடியது எதற்கு அதிபதியோ, உங்கள் ஜாதகத்தில் எந்த லக்னமும் தெரியாது, ஏதோ ஒரு ஜாதகத்தில் அந்த வியாழன் எந்த ஸ்தானத்திற்கு அதிபதியோ அந்த ஸ்தானம் சாபம் பெற்றிருக்கிறது, சபிக்க பெற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கான பரிகாரத்தை செஞ்சுட்டு நம்ம அந்த ரூட்டில் போகணும், இல்லைன்னா காலம் பூரா அந்த இடம் பாதிக்கப்பட்ட இடமாகவே இருக்கும். இந்த சுக்கரனோட கேது அமருகின்ற போது கல்யாண வாழ்க்கையில் குறைகளை கொடுக்கும், சாபங்களை கொடுத்தோம். சுக்கரனே சாபத்தை வாங்கி வந்து உங்களுக்கு சபிக்க வந்திருக்கிறார்னு அர்த்தம். அப்போ இதில் நீங்கள் அதற்கு தகுந்த பரிகாரம் பண்ணிட்டு வாழ்க்கையை தேடி போகணும். ஒரு ஜாதகத்தில் புதனும் கேதும் ஒன்றா இருந்ததுன்னா, அந்த ஜாதகத்தில் புதன் ஒருவேளை கல்விகாரனாக இருந்தால் அந்த குழந்தைக்கு ஆரம்பத்தில் படிப்பு பிரமாதமாக வரும், ஆனால் ஓகோன்னு படித்து எக்கச்சக்கம் படித்து ஒன்றுக்கு உதவாத வாழ்க்கைக்கு போயிடும். அப்போ இந்த பிள்ளையை எப்படி கொண்டுட்டு போனால் படிக்க வச்சு சரியாக கொண்டு வரலாங்கிறத ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரத்தை பண்ணி வச்சு அந்த குழந்தையை கொண்டுட்டு போகணும். இப்படி இந்த கேது பகவானை பொறுத்தளவு நிச்சயமாக ஜாதகத்தில் பயந்து தான் ஆகணும். ஏனென்றால் அவர்தான் இப்பிறவிக்கும் முப்பிறவிக்கும் முன்னாடி பிறவிக்கும் அவர்தான் கர்த்தாவாக இருந்திருக்கிறார். நாம் நேர்த்து செய்த என்னென்ன தீமைகள் குறைகள் இருக்கிறதோ அதைகளையெல்லாம் எந்த கிரகத்தின் கையிலாவது கொடுத்து அதை இந்த ஜென்மத்தில் பழிவாங்குகிற அல்லது அதை கடந்து போக வேண்டிய அந்த நிவர்த்தியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய இந்த கட்டாயத்தை இந்த கேது செய்தே தீருவார். அதனால் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எப்பொழுதுமே மிக மிக கவனமாக கையாள வேண்டிய கிரகங்கள். அந்த ராகு கேதுக்கள் ஜாதகத்தில் ஒழுங்காக அமர்ந்திருந்தால்தான் அந்த ஜாதகரால் வெற்றி பெற முடியும். என்னை கேட்டால் ஒருத்தருக்கு ராகு தசையாவது வந்துட்டு போயிடட்டும் இளமையில், தப்பு இல்லை. கொஞ்சம் மன பாதிப்புகள், கஷ்டப்பட்டிருப்பாங்க, படிப்பில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, நினச்சது நடந்திருக்காது, காதல் தோல்வி இருக்கும், அது இது கன்றாவே என்னென்னமோ கடந்து வந்துடுவாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், மனமகிழ்ச்சி, இந்த உலகத்தில் 4 சேர்ந்து வாழுகிற புறப்பட்டு போகிற பாதை இத்தனையும் கிளியர் ஆகிடும். ஆனால் இந்த கேது பகவானுடைய காலகட்டத்தை கடந்து வந்தவர்களுக்கு நிச்சயமாக மனசுக்குள்ள இந்த பசுமர தாணி போல ஒரு குறை என்பது இருந்து கொண்டு வாழ்க்கை முழுவதையும் உருட்டி கொண்டே இருக்கும். அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சகஜமாக வாழ தெரியாதவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய இடங்களில் இருந்தாலும் எப்படிப்பட்ட பொசிஷனில் இருந்தாலும் அவர்களை பொறுத்தளவு அவர்கள் குற்ற உணர்வோடு, குறைகளோடு, ஏதோ ஒரு கஷ்டத்தோடு, நல்ல திருப்தி இல்லை, ஒரு நிறைவான வாழ்க்கை இல்லை, இப்படிப்பட்ட தொல்லைகளோடு வாழ்க்கை தான் நகரும் என்று சொல்லக்கூடியது உண்டு. அதனால தான் கேது திசையில் பறக்காமல், கேது திசையில் வளராமல், கேது திசையை கடந்துடாமல் ராகு திசையிலே பறந்து ராகு திசையிலே கடந்து போகிறதுங்கிறது முதல்ல ஒரு உத்தமம். இப்படி இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் மனித வாழ்க்கையை பெரிய சுழட்டி சுழட்டி அழித்து ஒரு புத்தியை கொடுத்து, கடைசியில் கேது பகவான் ஞானத்தை கொடுத்தாரும்பாங்க, ராகு பகவான் போகத்தை கொடுத்தாரும்பாங்க. இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் போக விரும்பிகளாகத்தான் வாழ புறப்படுகிறோமே தவிர ஞான விரும்பிகளாக வாழ்வதற்கு துறப்பதற்கு யாரும் தயாராக இல்லை என்ற காரணத்தால் ராகு தசை என்பது வந்தாலும் பரவாயில்லை, கேது தசை வந்ததுன்னா, கேது தசை உங்கள் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால், கேது பகவான் வாழ்க்கையில் அடுத்த தசை வரப்போகுதுன்னா, அவர் மிக சிறப்பாக பலமாக இருந்தால், அச்சப்போக்குகளோடு தான் நீங்கள் உங்களை இப்போ பார்க்கணும். அதற்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ, நீங்கள் என்ன துறை, என்ன வயது, என்ன செய்கிறீங்களோ அதற்கு தகுந்த இறை பிரயார்த்தங்களை பண்ணிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா
ஓரளவுக்கு விடுதலை கிடைக்கும். இதுதான் ராகு கேதுகளுடைய அம்சம். இதை பார்த்து பயப்படுறத விட தெரிஞ்சுக்கோங்க, உண்மையை புரிஞ்சுக்கோங்க, அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.